நான் டாக்டர் சரண்யா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. இந்த லேடிக்கு வந்து 35 இயர் ஓல்டு ஃபீமேல, ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க, ட்வின் கிட்ஸ். இந்த கேஸ்க்கு வந்து அவங்க அம்மா தான் என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணு ரொம்ப டிப்ரெஷனாவே இருப்பாமா, டிப்ரெஷன் தான் என்ன என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, திடீர்னு வந்து இப்போ ரெண்டு பசங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, திடீர்னு வந்து அப்படியே அமைதியா உட்காந்துருப்பா, கிளாஸ் நடந்திருக்கும் சொல்லித்தர மாட்டா, இல்லாட்டி போய் தூங்கிடுவா, நார்மலாவே இருக்க மாட்டா, இப்போ 4 மந்த்ஸா வந்து சைக்கேட்ரிக் ட்ரக்ஸ் வேற எடுத்துட்டு இருக்கா, அதனால வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது வந்து இந்த கேஸ் வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆன பீரியட்ல எடுத்த கேஸ். ஸோ இவங்க வந்து எப்படின்னா, பெங்களூர்ல இருக்காங்க, இந்த பொண்ணு பெங்களூர்ல இருக்கு, அங்க இருந்து அம்மா வீட்டுக்கு வந்து மதுரைக்கு வந்திருக்காங்க. என்னன்னா, இப்போ அவங்க அந்த அந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுனால வீட்டுல இருக்க மெய்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாமா, நானே எல்லாமே செய்ய வேண்டியதா இருக்கு, அதனால வந்துட்டு அதுவும் மாடியில இருக்காங்க, நான் வந்து எல்லாமே சமைச்சு சமைச்சு மாடிக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு, அதனால அங்க கொண்டு போய் வச்சிருவேன். அதையுமே ரொம்ப கிளீனா அடிக்கடி சானிடைசர் போடுறது, அந்த மாதிரி கால் வாஷ் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கா. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா, இவங்க வந்ததுல இருந்து எனக்கு பயங்கரமா கால் வலி வந்துருச்சு, கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா, மெய்டு வச்சுக்கலாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ரொம்ப பயப்படுறா அப்படின்னு சொன்னாங்க. உங்க பொண்ணை பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன், பேஷண்ட்டை பேச சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த லேடி கால் பண்ணியிருந்தாங்க. அந்த லேடி வந்து இதை பத்திலாம் சொல்ல, அவங்களோட ப்ரெசன்டிங் அப்டேட் ஆக்சுவலா என்னன்னா, காலில் வந்துட்டு ஒரு லைட்டா ஒரு பாயில் மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சோல்ஸ்ல. ஏன்னா அந்த பாத்ரூம் வாஷ் பண்ணும் போது ஏதோ அசிடிக்கான ஒரு கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல. பாத்ரூம் வாஷ் பண்ணும் போது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பாயில் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்டார்ட் ஆயிட்டு என்னாச்சுன்னா, அப்படியே அதுல இருந்து ஒரு மாதிரி பஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு, ஒயிட் டிஸ்சார்ஜா வர ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே பேர்ன் ஆகும், பயங்கரமா எரியும். அதுவும் இல்லாம ஒரு மாதிரி அரிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்டீராய்ட்ஸ் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எல்லாம் வந்து மோட்டர் மெடிசன்ல கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் வந்து ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதை வந்து என்னன்னா நைட்டா நான் போட்டுக்குவேன், போட்டுட்டு ஒரு கவர் மாதிரி ஒண்ணு போட்டு அதை அப்படியே டைப் பண்ணிட்டு நான் படுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு வந்து ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி வந்து இதுதான் வந்து அவங்களோட ப்ரெசன்டிங் கம்ப்ளைண்டா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஸ்கின் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா கேட்டும் போது அந்த மாதிரிலாம் வந்தது இல்லை. ஆனா எப்படின்னா, ஒரு 11th 12th வந்து எனக்கு எப்பவுமே ஒரு ஹேபிட் இருக்கு, என்னன்னா ஒரு ரொம்பவே வந்து கிளென்லினஸ் பாத்துறது, ரொம்ப டைடியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்றது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது கையில ஒரு வாட்டி வந்தது 11th 12th அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு மாதிரி பாயில் மாதிரி வந்து இதே மாதிரி வந்தது, பட் அதுக்கும் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்ப சரியாயிடுச்சு, இப்ப வந்து காலில் மட்டும்தான் இருக்குது, இதுதான் ப்ரெசன்டிங் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி வந்து பிசிக்கல் ஜெண்டர்ஸ் கேட்கும் போது அப்பிடேட் எல்லாம் நார்மல், மற்றபடி வந்து டிசையர்ஸ் என்ன தேர்ஸ்டும் நார்மல், டிசையர்ஸ் என்ன பிடிக்கும்னா ஸ்வீட் பிடிக்கும்னு சொன்னாங்க, எக் பிடிக்கும், எக் கிரேவிங் சொன்னாங்க. அப்புறம் வந்து பெர்ஸ்பிரேஷன் வந்து ஹெட்ல பெர்ஸ்பிரேஷன் சொன்னாங்க, தலையில வந்து எனக்கு அதிகமாவே வேர்க்கும், வேர்த்து வேர்த்து கூட அடிக்கடி வந்து சளி கூட பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்லீப் மத்தபடி ட்ரீம்ஸ் இதெல்லாமே நார்மல், அப்புறம் பவர் பிளாடர் எல்லாமே ரெகுலர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. மத்தபடி மைண்ட் வைஸ் எப்படி, நீங்க எப்படி இந்த குழந்தைங்களை வச்சு இது பண்றீங்கன்னு மைண்டுக்கு வந்துலாம் சொல்லிட்டு மைண்ட் பத்தி கேட்டும் போது, இந்த மாதிரி எனக்கு வந்து ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க, ரெண்டுமே வந்து ட்வின் கிட்ஸ். நான் வந்து ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் பெங்களூர்ல, 3 இயர்ஸ் கழிச்சுதான் நான் கன்சீவ் ஆனேன். ஸோ அதனால என்னோட ஜாபை வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன், குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் கிட்ஸவே கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டு கிட்ஸுங்கிறதுனால ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, நைட்டு தூங்க முடியாது, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வேன், ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்றது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் கண்ணை முடிச்சு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பேன். அந்த வேலையை விட்டது வேற எனக்கு வந்து குழந்தைங்களை பாத்துக்கிறது ஓகே, பட் வேலையை விட்டது வந்து எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஜாப்ல வந்து நான் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த இடம் ஒரு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, வேலை மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னதான் நான் வந்து கிட்ஸ் நல்லா பாத்துக்கிட்டேன், இருந்தாலும் அந்த வேலை இல்லாம இருந்தது எனக்கு வந்து அந்த இடத்த மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த கொரோனா பயம் ரொம்பவே பயமா இருக்கு, இப்ப கூட நான் சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், போன்ல வந்து இந்த மாதிரி மேம்கிட்ட கான்டாக்ட் பண்ணி தான் மெடிசன் கூட யாராவது வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க, 2 நாள் கழிச்சுதான் எடுத்துப்பேன், அந்த அளவுக்கு பயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ். இதை வச்சு நான் எடுத்த ரூப்ரிக்ஸ் என்னன்னா, மைண்ட் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், mind fear infection of mind germs sick from mind happen something bad will mind fear disease of impending mind impatient mind anxiety children about mind cautious. நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்லாம விட்டேன், பேஷண்டோட அம்மா பேசினாங்கன்னு சொன்னேன்ல, மெயின் அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவ தான் வந்து போட்டு கால் வாஷ் பண்றதே தவிர, அந்த ரெண்டு குழந்தைங்க வந்து 6 இயர்ஸ் குழந்தைங்க, அவங்களை போய் பாத்ரூம்ல போய் நான் குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு 1 hour ஆக்குறாம குழந்தைங்களை போட்டு பாடா படுத்துறா, இவ்வளவு நேரம் குளிக்க வச்சு போட்டு தேய் தேயும் தேய்ச்சி அந்த பாவம் அந்த குழந்தைங்க, அதனால ஏதாவது மெடிசின் கொடுத்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. பேஷண்ட் அதை சொல்லல,
சோ இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் இந்த ரூப்ரிக் எடுத்தேன். எடுத்து பார்த்ததுல போத் கல்கேரியான் ஆர்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலா கவர் ஆயிருந்துச்சு. ஏன்னா ஆர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி சம்திங் பேட் வில் ஹேப்பன், அப்புறம் வந்து அந்த கிளன்லினஸ் டைலினஸ் எல்லாமே ஆர்ஸ் கவர் ஆச்சு. அப்புறம் அந்த எக் கிரேவிங் அந்த தலையில அந்த ஸ்வெட்டிங் எல்லாமே வந்து கல்கேரியா கவர் ஆச்சு. சோ ஆர்ஸ் போலாமா கல்கேரியா போலாமான்னு ஒரு டைலமா இருந்தப்போ போத் கல்கேரியா ஆர்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா வந்து அந்த ஃபியர் ஆஃப் ஜெர்ம்ஸ் அந்த ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கல்கேரியா தான் ஃபர்ஸ்ட் கிரேட் கவர் ஆயிருச்சு. போத்தவே ரெண்டுமே சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கேரியா ஆர்ஸ் 30 வந்து ரெண்டு டோஸ் கொடுத்து விட்டேன். 15 days once கொடுத்து விட்டு அவங்க 1 month எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்கின் கம்ப்ளைண்ட் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. அந்த இச்சிங் ரெடியூஸ் ஆயிடுச்சு, அந்த டிஸ்சார்ஜ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேஷண்ட் காண்டாக்டே இல்லை. 1 month மெடிசன் அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பும் கொடுக்கல. பிசிக்கல் கம்ப்ளைண்ட் சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க, பட் ஃபாலோ அப் மெடிசன் வாங்க வரல. சரி ஓகே நானும் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 4 months கழிச்சு அந்த பேஷண்டோட அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ்மா, பசங்களை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துறது இல்லை, சீக்கிரமா குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ரெண்டாவது எனக்குமே வந்து பயங்கர ரிலீஃபா இருக்கு. இப்ப எல்லாம் மாடியில இருந்து எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டு விளையாடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப முன்னாடி பண்ண மாதிரி அவ பண்ணல, மேல எடுத்துட்டு வந்து சாப்பாடு வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணல. இன்ஃபேக்ட் வந்து நாங்க வந்து நிறைய வந்து இப்ப மெய்டுமே வந்து அலோ பண்றா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்பவே சேஞ்சஸ் தெரியுது சொல்லி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ்.